அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமஸ் சேனல். ஃபேமஸ் சேனல்லேருந்து பஷீரா. இன்றைக்கி ஆரோக்கிய சமையல் பகுதியில் இன்றைக்கி சர்க்கரை வள்ளி கிழங்குன்னு சொல்கிற சீனிக்கிழங்கு, அதோட நன்மைகளும் மருத்துவ பலன்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் சின்ன ஸ்நாக்ஸும் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போது இதோட நன்மைகள் என்னென்னா, சர்க்கரை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சாப்பிடுவதால் ஏற்படும் பலன்கள் பார்க்கலாம். பொதுவாக கிழங்குகள் சாப்பிடக்கூடாது, உண்டாகி விடுவோம்னு சொல்லுவாங்க. இதில் சர்க்கரை வள்ளி கிழங்கு விதிவிலக்கு. கிழங்கு வகையிலே பொதுவாக ஃபேட்டு கொழுப்பு இருக்குது, ஆனால் சர்க்கரை வள்ளி கிழங்கில் கொழுப்பு இல்லை, இதில் அதிக நார் சத்து இருக்குது. எனவே ஒன்று சாப்பிட்டாலும் வயிறு நிறையும். இதை வேக வைக்கிறத நம்ம பார்ப்போம் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து டைரெக்டாக தண்ணியில் வேக வைக்காமல் நம்ம வந்து ஆவியில் வேக வைக்கிறோம். அதே நேரம் சுட்டும் செய்யலாம். இது வெறும் பேன்லேயே நம்ம எண்ணெய் தடவி வேக வச்சுக்கலாம். நல்லா வேகிற மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். அடுத்து இதோட சத்துக்கள் வந்து, இதோட சுவை வந்து இனிப்பாகவும் வாசனையாகவும் இருக்கும். இதில் உள்ள சத்துக்கள் அதிகம். சர்க்கரை வள்ளி கிழங்கு ஒரு அற்புதமான உணவு. விட்டமின் ஏ, பி, சி, இரும்பு, பொட்டாசியம் இருக்குது. இவையில் நல்ல உடல் நலத்தையும் சரும பொலிவையும் எலும்புகள் வலுவிடையும் தேவையான சத்துக்கள் இருக்குது. உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாத்து வீக்கத்தை சரி செஞ்சு விட்டமின் பி, சி மற்றும் நார் சத்து கொண்டது. கரு உருவாக காத்திருப்பவங்க சீனி கிழங்கு சாப்பிட்டு வந்தால் கரு வளர்ச்சிக்கு உதவும். இந்த கிழங்கை வேக வச்சு இல்லை சுட்டு எப்படியாவது எப்படி சாப்பிட்டாலும் இதோட சத்துக்கள் குறைவதில்லை. நுரையீரல் பிரச்சனை, மூச்சு விடுவதில் பிரச்சனை, இந்த கிழங்கை தினமும் சாப்பிட்டு வருவதால் இந்த பிரச்சனைகள் தீரும். வயிற்றில் உண்டாகும் அல்சரையும் குணப்படுத்தும். இப்போ இந்த கிழங்கை வச்சு ஒரு இனிப்பு ஸ்நாக்ஸ் செய்கிறதை பார்க்கலாம். நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம இது ஒரு 20 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதோட நம்ம ஆற வச்சு தோளங்களை உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு சர்க்கரை தேவையான அளவு, நான் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன், ஏன்னா கிழங்குலேயே இனிப்பு இருக்கும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து அரை மூடி நான் திருவி வச்சுருக்கேன். இது காரமாகவும் பலகாரங்கள் செய்யலாம், இனிப்பு பலகாரமும் செய்யலாம். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். டெய்லி வாரத்தில் 2 முறையாவது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தனா கால்சியம் இருக்கிறதுனால இது பிள்ளைங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப இந்த கிழங்கு உதவியாக இருக்கும். உடல் வளர்ச்சிக்கு பிள்ளைங்களோட கை கால் எலும்பு வலுவு அடைகிறதுக்கு இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நான் சுகர் போட்டு நல்லா கிண்டிட்டேன். நான் கிண்டி வச்சதுக்கப்புறம் இந்த தேங்காயும் அதில் நான் போட்டுக்கிறேன். ஒரு தட்டில் நான் பரத்தி வச்சுக்கிறேன் தேங்காவை, அதுலேயும் நான் தேங்காய் போட்டிருக்கிறேன். இப்போ கையில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். உருண்டை லட்டு பிடிக்கிற மாதிரி சின்ன உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை எடுத்துக்கலாம். தேங்காயும் சர்க்கரையும் போட்டு நம்ம பிசைஞ்சிருக்கோம். இப்போ மேலே இதை உருட்டி நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் ஒரே சைஸாக. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். யாரும் விருந்தால் வந்தால் கூட நம்ம சட்டுன்னு செஞ்சு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது பிடிக்காதவங்களே கிடையாது, எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இது வரைக்கும் செஞ்சு கொடுக்காத பலகாரமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து நம்ம இதில் வந்து கட்லெட் செய்யலாம், மற்றபடி வேறு நிறையா சமையலில் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸாக கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு வர்றேன். தேங்க்யூ.